இந்தியாவில முதல் முறையா தமிழ்நாடு அரசு தான் இந்த ஆக்ட கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், 2022 மாநில முதலமைச்சர் அரசு தான் இந்த ஆக்ட கொண்டாந்தது. ஏன்னா தமிழ்நாடு அரசு ப்ரோஆக்டிவா இதனால என்னென்ன தீமைகள் இருக்குன்றது தெரிந்து கொண்டாந்தது. அந்த ஆக்டின் மூலமாக ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த அத்தாரிட்டி தான் இன்று வந்து ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன் மாணவர்கள் மத்தியில் பரவுவதை தடுப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து சென்னையில் முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதை மற்ற மாவட்டங்கள்லையும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அதை எடுத்து போவதற்காக முடிவு நடவடிக்கை இல்லை. இது தொடங்கினது வந்து கோவிட் டைம்ல, ஏன்னா அப்போ வந்து கல்லூரிகள் பள்ளிகள்லாம் மூடி இருந்ததால அவங்க வந்து மாணவர்கள் பிற பள்ளிகளுக்கு செல்ல முடியல, விளையாட முடியல. அதனால் அப்போதான் இது அதிகமாக தொடங்குச்சு. ஆனால் இப்போ வந்து பரவலாக போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி நம்ம தடுக்க முடியாது. அதனால தான் இந்த விழிப்புணர்ச்சி வந்து ரொம்ப மிக முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரோல் தான் மிக முக்கியம். ஏன்னா அவங்க தான் வந்து மானிட்டர் பண்ண முடியும். அவங்க நிச்சயமாக அவங்க குழந்தைகளை வந்து அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, எப்படி அவங்க நேரத்தை செலவிடுறாங்க, இது மாதிரி ஸ்மார்ட் போன் போன்ற கேட்ஜெட்ஸ்லாம் அவங்களுக்கு அதிகம் வழங்காமல் அதை ரெகுலேட் பண்ணி பண்ணணும். பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விளம்பரமே தமிழில் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ சும்மாவே இருந்தால் போதும், இவ்வளோ பணம் வருவோம்னு தமிழில் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆன்லைன் ரம்மி தடை பண்ணியிருக்க சூழலில் இந்த மாதிரியான விளம்பரங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே பண்ணும்போது இது வந்து நிறைய பாதிப்பு மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்ததா? இதுல வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்ல வந்து அவங்க விளம்பரம் பண்ணிக்கலாம். போக்கு பொறுத்தவரை இல்ல ஹைகோர்ட் சென்னை அது இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் படி இந்த கேம்ஸ் வந்து ஸ்கில் பேஸ்ட் கேம் தான், அதனால பேன் பண்ண முடியாது. இருந்தாலும் அரசுக்கு வந்து இந்த ரெகுலேட் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு, அது சொல்லியிருக்காங்க. இது இந்த ஜட்மெண்ட் அகேன்ஸ்ட் நம்முடைய கவர்மெண்ட் SLP ஃபைல் பண்ணிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. ஏன்னா நம்முடைய கவர்மெண்ட் நோக்கம் என்னென்றால் போக்கர் அண்ட் ரம்மி ஃபுல்லா பேன் பண்ணாதான் நல்லது. ஆனா இப்போதைக்கு பேன் ஆகல பிகாஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் ஜட்மெண்ட். இந்த சூழல்ல இப்போ சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மள பார்த்துருக்கோம் ஆன்லைன்ல. அட்வர்டைஸ்மெண்ட் தடுக்கிறதுக்கு நமக்கு சில முறை சில கைட்லைன்ஸ் உண்டு. தேர் இஸ் அத்தாரிட்டி அதை அட்வர்டைஸிங் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இப்போ எழுதிருக்கிறோம். ஆக்சுவலாக ஃபார் இர்ரெஸ்பான்சிபிள் அட்வர்டைஸிங் ஒரு 2-3 கேஸில் நம்ம கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.